கீழ காசாக்குடியில இருந்து காஞ்சிபுரம் கோவில் பத்து செல்லும் வழியில் பழங்காலத்திலிருந்தே ஒரு பனைமரமும் ஒரு சூலமும் வைத்து ஒத்தை பனைமர முனீஸ்வரர் என்று அங்குள்ள மக்கள் வழிபாடு செய்து வந்தனர். இதனை சுற்றிலும் வயல்வெளிகளே அதிகமாக உள்ளன. கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில் ஆனந்த விநாயகர், ஒத்தை பனைமர முனீஸ்வரன், சமுத்திர துர்க்கை ஆகியோருக்கு ஆலயங்கள் எழுப்பப்பட்டு அந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை மற்றும் திங்கள் கிழமைகளில் முனீஸ்வரருக்கு அபிஷேக பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்குள்ள மக்கள் இக்கோவிலுக்கு வந்து பக்தியுடன் வழிபாடு செய்து வருகின்றனர். ஆனால் அந்த கோவில் உள்ள இடம் இஸ்லாமியர் ஒருவருக்கு சொந்தமான இடம் என்று தெரிய வந்தது. அந்த கிராம மக்கள் அவரிடம் கேட்டுக்கொண்டதை அடுத்து இஸ்லாமியரான சின்னத்தம் என்கிற அப்துல் காதர் அவர்கள் தனக்கு சொந்தமான அந்த நிலத்தை கோவிலுக்கு இனாமாக எழுதி கொடுத்துள்ளார். அப்துல் காதர் அவர்கள் கோவிலுக்கு இனாமாக வழங்கியுள்ள இடத்திற்கான பத்திரத்தை கோவிலை நிர்வகித்து வருபவர்களிடம் வழங்கினார். இஸ்லாமியர் ஒருவர் இந்த கோவிலுக்கு இடம் வழங்கியிருப்பது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. பயனுள்ள செய்திகளை தெரிந்து கொள்ள புதிய கோணம் 3D யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் செய்து ஷேர் பண்ணுங்க.